සියලු දෙනාටම සුබ සංගියාවක් වේවා කියලා ප්‍රාර්ථනා කරමින් දුවේ පුතේ අද නමේ ශ්‍රේණියට අදාළ සිංහල දෙවන බස දෙමළ මාධ්‍ය ළමයි සඳහා වූ සිංහල දෙවන බස නමේ ශ්‍රේණියට අදාළ පාසල් විෂය නිර්දේශයට අදාළව තමයි දුවේ පුතේ අද අපි ඉගෙන ගන්න යන්නේ. ඉතින් ඔයාලගේ පාසල් පෙළ පොතේ 13 වෙනි පාඩම 13 වෙනි පාඩම පෙරලා ගන්න 13 වෙනි පාඩම මම හිතන තරම් ඔයාලගේ පාසල් පෙළ පොතේ තියෙන අවසාන පාඩම. ඉතින් මේ පාඩම් ටික අවසන් කරලා දුවේ පුතේ අපි ආදර්ශ ප්‍රශ්න පත්‍ර එහෙම අපි ඒවට උත්තර දීලා අපි හොඳ පුහුණුවක් ලබා ගමු. සර් දරලේ ආම් මානවර්ගලේ අනිවර්කෝම ඉනිය අන්දිනේර මහමී වෙන්ඩුම එන ප්‍රාර්ථිත්තු இந்த இரண்டாம் மொழி சிங்களம் தரம் 9 இல் கல்வி கற்கின்ற தமிழ் மொழி மூல மாணவர்களுக்கான தரம் 9 இல் கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கான இரண்டாம் மொழி சிங்களம் முதலாம் மொழி தாய்மொழி அது தமிழ் உங்களுடைய இரண்டாம் மொழி தான் சிங்கள மொழி ஆகவே இந்த 9 ஆம் தரத்துக்குரிய பாட புத்தகத்திலே 13வது பாடம் 93ஆம் பக்கத்திலே உள்ள 13வது பாடத்தை பிரட்டிக் கொள்ளுங்கள் பிள்ளைகளே அந்த 13வது பாடம் நான் நினைக்கின்றேன் உங்கள் பாட புத்தகத்தில் இறுதி பாடமாக இருக்கின்றது என நான் நினைக்கின்றேன் சரி பாடத்தை பற்றி படிக்கலாம் அநேகமான இடங்களிலே மழை பெய்து கொண்டிருப்பதனால் மின்னல் வெட்டி இடியெடுப்பதனால் பிள்ளைகளே உங்களுடைய இணைய தொடர்புகள் பாதிக்கப்படலாம் உங்களுக்கும் சில நேரம் ஆபத்துக்கள் ஏற்படும் என்ற ஐயம் இருந்தால் ஐயப்பாடு இருந்தால் நீங்கள் இந்த ஜூம் வகுப்பில் இருந்து லீவ் வாங்கி கொள்ளலாம் உங்களுக்குரிய இந்த வீடியோவை நான் உங்களுக்கு குரூப்ல கட்டாயம் போடுவேன் அதுல நீங்க பார்த்து அதுல உள்ள பயிற்சிகளை செய்து கொள்ளலாம் சரியா முந்தின பாடம் எல்லாம் படிச்சு கொடுத்தாச்சா முந்தின பாடங்கள் எல்லாமும் உங்களுக்கு தேவைப்பட்டா திரும்ப தலைப்புல இருந்து படிப்போம் சரியா முந்தியுள்ள பாடம் எல்லாம் படிச்சு சரி ஆகவே இப்ப 13ஆம் பாடத்தை பார்ப்போம் பாட புத்தகத்துல 13வது பாடம் ஆராதனா பாத்திரையா கதம் உங்களோட அப்பியாச கொப்பில பிள்ளைகளே எல்லாரும் எடுங்க கொப்பிய சும்மா படம் பாக்குற மாதிரி பார்க்காம எழுதுங்க 13வது இலக்கத்தை போட்டு எழுதி கொள்ளுங்க தலைப்ப ஆராதனா பாத்திரையா கதம் ஆராதனா பாத்திரையா கதம் ஆராதனா பாத்திரையா என்ன பிள்ளைகளே அழைப்பிதழ் அழைப்பிதழ் ஆராதனா பாத்திரயக் பாத்திர ஏகது கிரீமே ஏகக் சமானாய் பாத்திரயக் அழைப்பிதல் ஏகக் படிவம் ஒன்று பத்திரிகைகள் அழைப்பிதல் படிவம் ஒன்று அழைப்பிதல் அட்டை ஒன்று ஹதமுண்டா செய்வோம் செய்வோம் ஆவி தலைப்பு போட்டு கொள்ளுங்க அழைப்பிதல் பத்திரம் ஒன்று செய்வோம் அழைப்பிதழ் ஒன்று செய்வோம் அழைப்பிதழ் ஒன்று செய்வோம் இப்ப பிள்ளைகள் நான் உங்களோட மைக் ஆஃப் பண்ணிருக்கிறேன் வாசிக்க தந்தா எல்லாரும் வாசிப்பீங்கன்னு முவாத் முவாத் என்ன ப்ராப்ளம் இருந்தா கடைசிக்கு நான் உங்களுக்கு கதைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தருவேன் நீங்க பேசலாமா ரைட் கடைசா பேசலாம் இந்த வகுப்பு முற்று முழுதாக ஃப்ரீ இலவச வகுப்பு பணம் ஏதும் அறவிடப்பட மாட்டாது ஆனந்த வீடியோ ரெக்கார்ட்ஸ் யூடியூப் லிங்க போட்டா கட்டாயம் நீங்க அதுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணினா போதும் வேற ஒன்றும் சல்லியும் நாங்க உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது இல்லை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சாரி அவ்வளவுதான் அதுக்கு பிறகு யூடியூப் நிறுவனம் எங்களுக்கு சல்லி தரும் அடுத்தது கடைசா என்ற ஃபோன் நம்பர் இதெல்லாம் தருவேன் அமைதியாயிருங்க இடையில கேட்டு கேட்க தேவையில்லை கடைசி நான் தருவேன் சரி ஆரம்பிப்போம் என்ன சரி நான் இப்ப இதற்கு தமிழாக்கத்தை நான் சொல்றேன் ஆராதனை பாத்திர கதம் ஒன்று சொன்னா உங்களுக்கு நான் சொன்னேன் அழைப்பிதழ் ஒன்று செய்வோம் சரி இந்த பாடத்துல உள்ள விடயங்களை கற்றுக்கொண்டு போறமே பிள்ளைகளே கற்றுக்கொண்டு போய் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க எல்லாரும் அழகான ஒரு ஆராதனா பாத்திரை ஒன்று அதாவது அழைப்பிதழ் ஒன்று நீங்க வடிவமைச்சு சிங்கள தாளாக வடிவமைச்சு நீங்க குரூப்ல போடணும் அதுல மூன்று நல்லதை தெரிவு செஞ்சு நான்
அறிவிப்பேன் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் பரிசா அனுப்புவோம் சாரி ஆய்பவன் குருதுமி வணக்கம் ஆசிரியை ஆய்பவன் தருவனே வணக்கம் பிள்ளைகளே அபி ஹோயாகன ஆவ் என்ன சொல்றாங்க இதுல தமிழாகத்தான் நான் சொல்றேன் பாருங்க ஆய்பவன் குருதுமிண்டா வணக்கம் ஆசிரியை டீச்சர் என்ன லேடி டீச்சர் ரைட் ஆய்பவன் தருவனே வணக்கம் பிள்ளைகளே அபி லிபி ஹோயாகன ஆவா அபி லிபி ஹோயாகன ஆவா நாங்கள் கடிதங்கள் தேடிக்கொண்டு வந்தோம் சரி தென் மெம பின்துறைய சரி பின்துறைகன போட்டாக்க அபி இதுவே புத்தே சாக்கச்சா பெறமு மட கியான் மெம பின்துறைய துல ඔබ දකිනා දේවල් කියන්න බලන්න මේ පින්තූරේ ඔබ දකින දේවල් ගුරුතුමි ආ ගුරුතුමිය ඉන්නවා හරි ගුරුතුමිය ළමයා ඉන්නවා ආ ළමයින් ඉන්නවා ළමයින් ඉන්නවා වෙන මල් පොත්තියක් තියෙනවා මල් පොත්තියක් තියෙනවා මේසය තියෙනවා මේසයක් තියෙනවා மேசை விரிப்பு மேசை விரிப்புக்கு மேசை விரிப்புக்கு என்ன சொல்லுவாங்க பிள்ளைகளே மேசை மேசை மேசைனா மேசை மேசை விரிப்புக்கு என்ன சொல்லுவாங்க மேசபொடவை மேசபொடவை மேசபொடைக்கு சிங்கள தால என்ன சொல்லுவாங்க சரி அத நான் சொல்றேன் கடைசா கதிரைக்கு என்ன சொல்லுவாங்க கதிரைக்கு வேற என்ன இருக்கு இவன் பிள்ளைகிட்ட கையில என்னென்ன இருக்குது கொஞ்சம் நல்லா பாருங்க பாத்திர பாருங்க ஆராதனா பாத்திரைக்கு பாருங்க இன்ன போர்டர் எல்லாம் போட்டு அழகா இருக்குது இது கடிதம் எல்லாம் சரி இப்ப மேசை விரிப்புக்கு யாரும் சொல்லு மேச ஆவரணிய இல்ல யாராவது மேசரத்துன்றது பேச்சு வழக்கு எழுத்துக்கொள்ள மேசரதி மேச எத்திரி இல்ல எழுதி கொள்ளுங்க தலைப்ப போட்டு அதுக்குள்ள வச்சனமாலா வந்து போட்டு தரிய கஷ்டமான சொற்களை எழுதி கொள்ளுங்க பிள்ளைகளை நான் எழுதுறது விளங்குதா நான் பிளாக் போர்ட்ல எழுதுறேன் உங்களுடைய ஸ்கூல் பிளாக் போர்ட் கட்டில் விரிப்பு ஸ்கிரீன் விளங்குதா பிள்ளைகளே ஓ சார் ஓ சார் சரி விடியதுக்கு போ ஓ சார் சரி இது இப்ப சும்மா வாக்கியம் எழுதுறது சொற்கள் எழுதுறது பாப்போம் நான் இப்ப நான் சொன்னேன் நீங்க எல்லாம் சரியா சொன்னீங்க அபியாச கோப்பில அந்த படத்தை பார்த்து எழுதி கொள்ளுங்க வாக்கிய அமைப்புகள் நான் சொல்லி தரேன் இலக்கணத்தோடு சேர்த்து ரைட் இப்ப பாடத்துல உள்ள அடுத்த விடயங்களை கவனிப்போம் பிள்ளைகளை பாருங்க நான் மைக்க கொஞ்சம் ஆன் ஆஃப் பண்றேன் உங்களோட பேச சந்தர்ப்பம் தருவேன் ரைட் தர வேண்டிய டைம்ல தருவேன் இல்லாட்டி திடீர்னு வந்து ரெண்டு மூணு செய்தான் அப்படி பாஞ்சு குழப்பி விட்டுருவா அதனாலதான் ஆஃப் பண்றது உங்களோட கோபத்துல இல்ல சரி அடுத்தது ஹரி ஹுந்தாய் ஹரி ஹுந்தாய்ன்னு சொல்றது சாரி ஹரிம ஹுந்தாய் ஹரிம ஹுந்தாய்னா சரியான நல்லம் சரியான நல்லம்
कसुन पुता आ मिच्छ नल्लम कसुन पुता मोनवाद गिनावे इन्ना कोण्डु वंदीर कल कसुन पुता इन्ना कोण्डु वंदीर कल आ कसुन महाने इन्ना कोण्डु वंदींगा राइट मामा आराधना पत्रया गिनावा टीचर मामे नान आराधना पत्रया अलई पिदल ओन्रु गिनावा टीचर कोण्डु वंदें टीचर இது பிள்ளைகளை பேச்சு வழக்கில் எழுதப்பட்டது அதனாலதான் டீச்சர்னு போட்டிருக்கிறாங்க நம்மளும் டீச்சர்னு சொல்லுவோம் மம கிவத்வே புத்தை பாஷாவாக் கியனகொட்டு பாஷாவாக் கத்கல லிகித பாஷாவ சா கதன பாஷாவ கீழே திகாக் தீனா கீழே கியுவானே இது எழுத்து வழக்கு பேச்சு வழக்குன்னு மொழி மொழி ரெண்டு வகைப்படும் அது எழுதுறது நீங்க கட்டுரை எழுதுறது கவிதை பந்தியல் அழுத போல நீங்க பயன்படுத்துற மொழி எழுத்து மொழி இலக்கண பிள்ளை இல்லாம எழுதுறது எழுத்து பிள்ளை இல்லாம எழுதுறது அதெல்லாம் எழுத்து வழக்கு பேச்சு வழக்குன்னு ஒன்று இருக்கு சமுதாயத்துல நம்ம எல்லாரும் கலந்து பேச போல கடைக்கு போனாலும் மார்க்கெட்டுக்கு போனாலும் அவங்களோட பேசுறது என்ன மொழி பேச்சு வழக்கு அதுல உள்ள பண்டை காவிக்கிறவன் கத்திரிக்காய் விற்கிறவன் மீன் விற்கிறவங்க எல்லாருக்கும் நல்லா சிங்களம் தெரியும் தமிழால தாய்மொழியா இருந்தாலும் மொழி சிங்களம் பேசுவாங்க ஆனா அவங்களுக்கு எழுத சொல்லுங்க ஒரு கட்டுரையை பத்தி எழுத மாட்டாங்க பேசலாம் பேச்சு வழக்கு வேற எழுத்து வழக்கு வேற சரி அதனாலதான் டீச்சர்னு சொல்றாங்க பேச்சு வழக்க சுட்டி மாம ஆராதனை பாத்திரக்கு நான் டீச்சர் நான் அழைப்பிதழ்ந்து கொண்டு வந்தேன் ஆசிரியர் டீச்சர் அப்படின்னு சொல்றாங்க ஆராதனா பாத்திரையாக் அழைப்பிதழ் ஒன்று ஓ டீச்சர் பாரா பிவர்த்த கிரீமா பாதை ஒன்று திறத்தல் தொடர்பாக அதாவது புதிய ஒரு பாறை பாதை ஒன்று ரோடு ஒன்று போட்டு இருக்கிறாங்க ஒரு ஊருக்கு அத திறப்பு விழா மந்திரிமார்கள் வருவாங்க ரிப்பன் வெட்டுவாங்க மாலை போடுவாங்க பேசுவாங்க நம்ம பாரட்ட தாரதெம்மா தாரட்ட பாரதெம்மா சாந்த தென்னு மௌவருணி பியவருணின்ட்டெல்லாம் பெரிசா வெள்ள விடு கொடுத்துட்டு அப்படியே பேசுவாங்க இத்தனை மீட்டிங்க பார்த்துருக்குறோம் ரைட் ஒரு சின்ன ரோட போட்டு பெரிசா பேசுவாங்க இலங்கைக்கு இந்தியாவுக்கு ரோடு பாலம் போட்ட மாதிரி சாரி ஆகவே இந்த புதிய பாதை ஒன்று திறப்பு விழா தொடர்பான ஒரு அழைப்பிதழ் தான் அப்படி இந்த பொடியன் சொல்றாரு ஹரி நல்லது மகேஷ் புத்தா மொனவாது கினாவே மகேஷ் மகன் மகேஷ் நீங்க என்ன கொண்டு வந்தீங்க மட்ட ஆராதனா பாத்திர தேகாத்மலேபுனா எனக்கு அழைப்பிதழ் இரண்டு கிடைத்தது இரண்டு இருக்கு இரண்டு கிடைத்திருக்கு புத்தா மொனவாது ஏவாயே தியன்னே புத்தா மொனோ தேவாயே தியன்னே மகன் அவற்றில் இருப்பவைகள் என்ன அவற்றில் என்னென்ன இருக்கு உபாந்தின சாதையா உபாந்தின சாதையா பிறந்த நாள் பிறந்த நாள் பார்ட்டி பர்த்டே பார்ட்டின்னு சொல்லுவாங்க உபாந்தின சாதையா ஒன்று வந்து பிறந்த நாள் வைபவம் தொடர்பான கார்டு அணிக்க புஸ்தகாலையா பிவர்த்த கிரியுமா அடுத்தது நூலகம் ஒன்றை புதிய நூலகம் ஒன்று திறப்பு புதிய நூலக திறப்பு பற்றியது ஒன்று கோ பலான்னு எங்கே பார்ப்போம் அப்படின்னு ஆசிரியர் சொல்றார் ஆசிரியர் பாருங்க பிள்ளைகளை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அழகிய ஒரு அழைப்பிதழ் படிவம் ஒன்றை பார்த்து கொண்டிருப்பீர்கள் இத்தின் துவை புத்தே ஒப்ப நரம்பின் சிட்டின்னு இதா சுந்தர இதா நிர்மாணாத்மக சக சிறப்பு ஆராதனா பாத்திரையாக சுத்தமாய் தென் ஒப்ப அவதானிய யோகரமின் சிட்டின்னு ஆராதனையாய் அழைப்பிதழ் அன்புடன் அழைக்கின்றோம் அப்படின்றதுக்கும் ஆராதனையாயின்னு தான் சொல்லுவாங்க மக அசோக வித்யாலயே லமா புஸ்தகாலய மக மகன்றது மகனுவர் என்ன கண்டி அசோக வித்யாலயே லமா புஸ்தகாலய அசோக வித்யாலயத்தின் சிறுவர் நூலகம் நூலகத்தின் காலய நூலகம் அதை என்னவோ திறக்க போறான் போல ஏன்னா அந்த நூலகத்தை பார்ப்போம் என்னென்று தேதாஸ் விசியக்க மார்த்து மச விசி பாஸ்வனி தின பெறவர் உத்தாகையாய் திகட்ட எப்ப இந்த நூலக திறப்பு விழா நடைபெறுது பிள்ளைகளே இதுல ஆக்ருத்திய பார்த்து கொள்ளுங்க ஆக்ருத்தியன்னா ஒரு அழைப்பிதழ்ல வடிவம் இருக்கு படிவம் இருக்கு பிள்ளைகளே ஒரு கடிதம் எழுதுறாலும் அதுக்கு ஒரு முறை இருக்கு படிவம் இருக்கு ஃபோமட்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க அது அலுவல் சார் கடிதத்துக்கு ஒரு முறையில இருக்கும் தனிப்பட்ட கடிதத்துக்கு ஒரு முறை இருக்கும்
அதே மாதிரி இந்த ஆராதனா பாத்திரன்றதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது பாருங்க அருமையான மெத்தட் ஃபெஸ்டுக்கே அந்த ஆராதனையாயின்னு போடுவாங்க ஃபெஸ்டுக்கே முதலாவதே அந்த அழைப்பிதழ் இதில் ஒரு பொதுவாக கடிதங்களை விட அழைப்பிதழ் வந்து கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக வர்ணமிக்கதாக அதாவது இந்த போர்டஸ் எல்லாம் போடப்பட்டு அற்புதமான எடுத்த உடனே மனிதர்களோட கண்களை மனதை கவரக்கூடிய மாதிரி அந்த வாழ்த்து அட்டைகள் அமைந்திருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பிள்ளைகளே அதனால்தான் சில பெண் பிள்ளைகள் எல்லாம் வாழ்த்து அட்டைகள் அப்படியே சேகரிப்பாங்க நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வாழ்த்து அட்டைகள் சேகரித்தவர்களும் இலங்கையில இருக்கிறாங்க ரைட் அதை பார்த்து அப்படி சந்தோஷப்படுவாங்க கடிதத்தை சேர்க்கறதுல பொருவா பொதுவா என்ன வாழ்த்து அட்டைகளை சேர்ப்பாங்க இப்ப என்னவோ போன்ல ஸ்டிக்கர்ஸ் தான் சேர்க்கிறாங்க காலம் மாறி போச்சு அது பாருங்க ஆக்ருத்தி அனுபவத்து ஆராதனா பாத்திர அக்கியவா ஆக்ருத்தி அக்தி எனவா ராஜகாரி லிபி அக்கியவா ஆக்ருத்தி அக்தி எனவா இவகையும பௌக்கலிக லிபி அதாவது ஆக்ருத்திய தியனவா ஆக்ருத்தியா வெதகாத் ஒபே அத்தியன துளதுவே புதே ஹரி ஆகவே இந்த படிவங்கள் பற்றி அறிவை பெற்றுக் கொள்ளுங்கள் முதலாவது ஆராதனையாய் போட்டிருக்கிறாங்க போர்டஸ் எல்லாம் போட்டு இருக்கிறாங்க ஒரு அழைப்பிதழ்ட அற்புதமான ஆக்கங்கள் ஆக்கப்பூர்வமான விடயங்கள் தான் அவை ரைட் மகா அசோக வித்யாலய லமா புஸ்தகாலய ஃபெஸ்டிக்கே போட்டுருவாங்க என்னண்டு இது ரோட்டை துறக்கிறதா புதிய கிணறொன்றை துறக்கிறதா கடையை துறக்கிறதா அல்லது பர்த்டே பார்ட்டியாண்டு ஃபெஸ்டிக்கே கொடுத்துருவாங்க இதுல தெளிவா கொடுத்துருக்குறாங்க அசோக வித்யாலயத்தினுடைய அசோக வித்யாலயத்தினுடைய சிறுவர் நூலகத்தை நூலக திறப்பு விழா தான் இது எப்ப இருக்கு ஃபெஸ்டுக்கு டேட்டு திகதி டைம் எல்லாம் போடணும் இதெல்லாம் டேட் போடுவாங்க டைம் போட மாட்டாங்க இரவிலையா பகலையிலையா மத்தியானமா வந்து போட மாட்டாங்க போடாட்டி எப்படி வருவாங்க ஆட்கள் ஒருத்தரும் வரமாட்டாங்க டைம் முக்கியம் தேதாசிசிக்க மார்த் மாசம் விசிபாச தினம் 2021 மார்ச் மாசம் 25 திகதி பெறவர் என்று சொல்றது பிள்ளைகளே முற்பகல் 10:30 பெறவர் உண்டா முற்பகல் உங்களுக்கு தெரியும் பஸ்வருண்டா பிற்பகல் என்ன பஸ்வருன்றது பிற்பகல் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சரி அடுத்த விடயம் இப்ப பாப்போம் இந்த விடயத்தை சுருக்கமா ரத்தின சுருக்கமா போட்டிருப்பாங்க மகனுவர கலாப்ப அத்தியாபன அத்தியசுமாகி கண்டி கலாப்ப அத்தியாபன் வளைய கல்வி அத்தியசத்துமாகி பணிப்பாளரின் பிரதானத்வேன் பணிப்பாளரின் தலைமையில் பிரதானத்வேன் விவர்த்த கிரணுலபே திறந்து வைக்கப்படும் ஆய் மாணவர்களை இந்த புஸ்தகாலய விருத்தகரனுல பண்ணே காவி சிந்து வைப்புதே மகனுவர கலாப்ப அத்தியாபன அத்தியசுமா விசின்னே இந்த ஆகவே இந்த திறப்பு விழாவை யாரு தலைமைதாங்க திறந்து வைக்கிறாங்க வலய கல்வி பணிப்பாளர் கண்டி வலய கல்வி பணிப்பாளர் தான் திறந்து வைக்கிறாரு மெம உற்சவையட்ட இந்த விழாவுக்கு சகபாகிவன மென் கலந்து கொள்ளுமாறு இந்த விழாவில் கலந்து கொள்ளுமாறு உபவகன் சேட்டு அப்படின்னா மதகுருகளுக்கு இப்படி எழுதுவாங்க பிள்ளைகள் உபவகன் சேட்டு ஹாமுதுரு மௌலி அவங்களுக்கு தமிழ்ல உள்ள கோவில் கர்த்தா கோவில் உள்ள மத குருமார்களுக்கு வகன் சேன்னு குறிப்பிடுவாங்க சிங்களத்துல அவர்களுக்கும் உபத்துமாட்டது உபத்துமாண்டா ஐயா கணம் ஐயான்னு சொல்லுவோம் ஆண்கள் ஆண்கள்ல நல்ல கௌரவமான சொல்லிதான் உபத்துமாட்டு உபத்துமியண்டா சார் மேடம்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல சார் மேடம்டா உபத்துமியட்டு உபத்துமியட்ட என்ன செய்யறாங்களாம் உபத்துமியட்ட கௌரவையன் ஆராதனா கிரமம் கௌரவையன் ஆராதனா கிரமுண்டா கௌரவமாக அழைக்கின்றோம் அழைப்பிதழ் விடுக்கின்றோம் பணிவான அழைப்பிதழ் விடுக்கின்றோம் அப்படித்தான் அப்படித்தான் எழுதுவாங்க கௌரவையன் ஆராதனா கிரமம் கடைசிக்கு பிள்ளைகள் இந்த அழைப்பிதழ் யாரு அனுப்பினது கட்டாயம் குறிப்பிடணுமே இல்லாட்டி யாருன்னு தெரியாது இது ஜனாதிபதி காரியாலயத்திலேயா இல்லாட்டி வேற ஏதாவது அமைப்புல இருந்தான்றது தெரியாது ஆகவே கடைசிக்கு குறிப்பிடணும் யார் இதை அழைப்பிதழ் கொடுக்கிறது அவங்க தான் இதை குறிப்பிடுவாங்க சங்விதாயக கமிட்டுவர் ஏற்பாட்டு குழு ஏற்பாட்டு குழு அதுக்கு தான் சங்விதாயக கமிட்டுவன் சொல்றது இப்ப இதுல ஏதாவது இந்த படிவம் தொடர்பான அல்லது இந்த ஆராதனையாய் ஆராதனா பாத்திர அழைப்புதல் தொடர்பான ஏதாவது தெளிவின்மை இருந்தால் மாணவர்களே நீங்க கேட்கலாம் இப்ப கேளுங்க
அப்படித்தான் போடுவாங்க சரியா ஆராதன பத்திரம் அப்படி போட்டா நம்ம நினைப்போம் இப்படி யாருக்கு இது ஒரு ஆண் ஒரு சேருக்கு கொடுக்க போறாங்க கொடுக்க கொள்ள இந்த வஹான்சிய வெட்டுவாங்க உபத்துமியட்டையும் வெட்டி போட்டுருவாங்க உபத்துமாட்டை ஐயா கணம் ஐயா உங்களை அழைக்கின்றோம் அன்புடன் சில சமயம் ஒரு அம்மணிக்கு அனுப்பணும் அம்மணினா மேடம் மேடம் ஒன்றுக்கும் அனுப்ப வேண்டி வரும் அப்படின்னு என்ன செய்வாங்க மேடமுக்கு அனுப்புறதுண்டா ஒவ்வொருவரும் செலவு கூடுமே அழைப்பிதல மூண்டையும் போடுவாங்க நீங்க காடை கொடுக்க கொள்ளாத வெட்டி விடுவீங்க இப்ப ஒரு ஹாமுதுரு கொடுக்க போறீங்க அல்லது மௌலவித்துமா அல்லது கோவில்ல உள்ள மதகுருமார் அவங்கள அல்லது சேர்ச் பள்ளியில் உள்ள ஃபாதர் அவங்களுக்கு எல்லாம் வஹன் செய்த வெச்சு போட்டு மத்ததெல்லாம் வெட்டி விட்டுருவாங்க நீங்க எழுதக்கொள்ள இது மூணையும் போடுங்க மூணையும் எழுதுங்க இலையா ஸ்லாஷ் போட்டு எழுதுங்க பிழை இல்ல ஸ்லாஷ் போட்டு எழுதுங்க ஏண்டா ஆராதனை பாத்திரம் இது ஆணுக்கு கொடுக்குறீங்களா பெண்ணுக்கு கொடுக்க வேண்டி வரும் ஒரு மதகுருமாருக்கு கொடுக்க வேண்டி வரும் அது எல்லாத்தையும் சேர்த்து தான் அதை வடிவமைக்கிறது இல்லாட்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நண்பருக்கு மாதிரி அப்படி ஒரு அழைப்புகள் எடுக்கிற சொன்ன எழுதுறேன்டா யாருக்கு ஒரு நண்பர் ஒன்றுக்கு என்ன பிறந்த நாளுக்கு நீங்க வாங்க ஒரு ஒன்றும் தேவையில்லை அவருக்கு நண்பருக்கு டிரெக்ட் அவருக்கு தான் எழுதுறீங்க நண்பரை மட்டும் போட்டு எழுதுங்க நண்பரை மட்டும் போட்டு எழுதலாம் அன்பின் குமார் எனது பிறந்த நாள் எனது நடைபெறுகுது இந்த இதுக்கு நான் வந்து கலந்து இல்லாட்டி பர்த்டே கார்டு ஒன்று இப்படி நீங்க கிரியேட் பண்ணி அதுல ஒப்பட்ட உங்களுக்கு இந்த போட்டுட்டு இதெல்லாம் வெட்டுங்க வன மென் அப்படின்னு போட்டு சில நேரம் பேரன் போட்டு அனுப்பினாலும் பரவாயில்ல நண்பர்கள் நிறைய இருப்பாங்களே சிவா குமார் கீதா கீதா சிவானி பாத்திமா கரீமா அதெல்லாம் போட்டு அப்படியே பேரை போட்டு அனுப்பலாம் அதுக்கு இடைவெளி விட்டீங்கன்னா மிச்ச லேசா இருக்கும் அது உபத்துமா உபத்துமிய அதெல்லாம் தேவையில்லை இதெல்லாம் பெரிய அந்த நூலகம் பெரிய பாறை ஒன்று பாதை ஒன்று திறந்து வைப்பாங்க பெரிய பாலம் ஒன்று கட்டி அதை துறப்பாங்க அந்த டைம்ல தான் இது பெரிய கனவான்கள் எல்லாம் அழைப்பீங்க ஒரு நண்பருக்கு அழைக்கிறதுக்கு இது இவ்வளவு பெரிய காரியங்கள் நீங்க போட தேவையில்லை உங்களோட நண்பரை பேரை போட்டே எழுதலாம் அது ஒரு தொழில்முறை சார்ந்த விடயமா இல்ல சார் மகனுவர கலாபண்டா மகனுவர கலாபண்டா கண்டி வளையம் ஓகே சார் மேசை வீடுக்கு என்ன வந்து பணிப்பாளரா இல்லாடி தலைவரா யாரு அத்தியாட்ச அத்தியாட்சண்டா பணிப்பாளர் சார் ஒவ்வொரு இதுகளுக்கு வந்து அந்த அத்தியாட்ச பிரதானி சபாபதி நாயக் அப்படின்னு வாருதானே அது வந்து ஒவ்வொரு திணைக்களம் சங்கம் அதுகளுக்கு வேறுபட்ட இல்லாட்டி எல்லாம் உண்டேவா இப்படி இருக்குது ஒவ்வொரு சங்கம் சமிதி சமாகமுக்கு ஏற்ப நிறுவனத்துக்கு ஏற்ப வித்தியாசப்படும் உதாரணமா ஒரு பாடசாலையிலுடைய பிரதான தலைவர் அதிபர் அவருக்கு சொல்லுவாங்க விதுகல்பதி துமா எப்படி சொல்லுவாங்க விதுகல்பதி துமா விதுகள் பத்தின் எழுதுறேனே விதுகள் பத்தின்னா அதிபர் சில நேரம் ஒரு சங்கம் விளையாட்டு கழகம் அதுல தலைவர் இருப்பார் அவருக்கு சொல்றது சபாபதி யாரு சபாபத்தின்னு சொல்லுவாங்க சபாபத்தின்னா தலைவர் நாயக்கையாண்டு அவருக்கு சொல்றது இல்ல என்ன காரணம் நாயக்கையாண்டாலும் தலைவர் தான் சபாபத்தினாலும் தலைவர் தான் ஏன் அவருக்கு நாயக்கையாண்டு சொல்றது இல்ல யாராவது சொல்லுங்க பாப்போம் அது ஒரு டீமுக்கு தான் சொல்றேன் அவர் டீம் வெரி குட் ஒரு விளையாட்டு குழு ஒரு சிறிய விளையாட்டு விளையாட்டுல வெற்றி பெறுறது ஒரு நோக்கம் அந்த சிறிய குழு அதுல ஒரு கிரிக்கெட் டீம் எடுத்துக்கொண்டு அதுல கட்டாயம் கேப்டன் தலைவர் தான் இருப்பாரு அங்க சபாபதின்றது
அந்த பெரிய அந்த கூட்டங்கள் கூட்டி பெரிய இதுகள் எல்லாரும் போடுறவர் இல்ல, அங்கின தலைவர் அவர் தான். அவர் சொல்றதுதான் சட்டம் கேட்கணும். சபாபத்தின்னு சொல்றது ஒரு நிலையாக ஒரு சங்கத்துல சமித்தில ஒரு 5 வருடமோ 10 வருடமோ அல்லது 1 வருடமோ தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல உள்ள ஒரு பதவிக்கு தான் சபாபத்தின்னு சொல்லுவாங்க. ஒரு கல்வி காரியாலயத்தில் உள்ளவர் வந்து விதுகள் பத்தியும் இல்லை சபாபத்தியும் இல்லை, அவர் வந்து அத்தியக்ஷகன்னு தான் சொல்றது. கடிதங்கள் எழுதுக்குள்ள பார்த்துக்கணும், சிலவங்க சபாபதினு எழுதி விட்டுருவாங்க பில அத்தியாக்ஷக. என்ன அக்ஷக? அத்தியாக்ஷக, அத்தியாக்ஷ. சரியா? பிரதானி ஒரு நிறுவனத்திட பிரதான தலைவர் அப்படின்றக்குள்ள அவருக்கு பிரதானியா அப்படின்னு சொல்லலாம். ஒரு தனியார் நிறுவனத்துல ஒரு கடையில ஒரு சூப்பர் மார்க்கெட்ல தலைவர்னு போல பிரதானியான்னு சொல்லலாம். பிரதானியாண்டா தலைவர். அல்லது ஒரு பேங்க்ல, பேங்க்ல ஒரு முகாமையாளரா இருப்பாரு, மேனேஜர்னு சொல்லுவோம். அவருக்கு நாங்க சொல்றது கலமனா கரு, கலமனா கருன்னு சொல்லுவோம். கலமனா கரு. சரி அப்படின்னு சொல்லுவாங்க. கணிக்கவா கொஞ்சம் பிள்ளைகளே. சரி பிரதானி கலமனா கரு மூர்த்திஜ பிள்ளைகளே. கலமனா பிரதானி ஆண்டாலும் தலைவர், பிரதானி ஆண்டாலும் தலைவர் ஒரு கடையில ஒரு சங்க அது ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் அதுல உள்ள இது தலைவருக்கு பிரதானியான்னு சொல்லுவாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவர் தான் தலைவர், பிரதானியா. அவற்றில் உள்ளவை அவற்றில் உள்ளவை அவற்றில் உள்ளவற்றை அவற்றில் உள்ளவைகள். அடுத்து ஒரு நாட்டிட தலைவர் நீங்க இப்ப பெரிய அலட்டி கொள்ளாதீங்க. இப்ப ஒரு ஸ்கூல்ல ஒரு வலய கல்வி பணிப்பாளர் அவங்களோட பிரதான அந்த பதவிகளை பத்தி மட்டும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பிறகு விரிவா படிப்போம். அடுத்த விடயத்துக்கு போவோமா? முகாமையாளர், மேனேஜர், மேனேஜர் முகாமையாளர். நீங்க பேமெண்ட் கிளாஸ் வச்சிருக்கீங்களா? இது ஃபுல்லா ஃப்ரீ, ஃப்ரீ கிளாஸ். உங்களுக்கு குரூப் லிங்கையும் போடுறேன், தேவைப்பட்டவங்க எடுத்துக்கோங்க. இல்ல சார், பேமெண்ட் கிளாஸ் நீங்க வேற வைக்கிறீங்களான்னு கேட்டோம். வேற வைக்கிறோம், அது வந்து இங்கிலீஷ் மீடியம் சப்ஜெக்ட், அதுகளுக்கு தான் நடக்குது. வேற நடக்குது, அது ரிவிஷன் போய் கொண்டே இருக்குது. நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று போடுங்க, நான் டீடைல்ஸ் தரேன். இந்த சிங்கிள் வாட்ஸ்அப் லிங்க் கேக்குறீங்க? ஓகே சார், கொஞ்சம் இருங்க போடுறேன். இந்த வீடியோ ரெக்கார்டிங்கை போடுவேன், கட்டாய நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. யூடியூப் நிறுவனம் எங்களுக்கு சல்லி தரும், அதனாலதான் உங்கள்ட்ட நாங்க சல்லி எடுக்கிறது இல்லை. யூடியூப் லிங்க் போடுறேன், கொஞ்சம் இருங்க. நீங்க 9ஆம் ஆண்டு என்ன? 9ஆம் ஆண்டு தானே? 9ஆம் ஆண்டு எல்லா கிளாஸ்லயும் போட, எல்லாம் போட முடியாது, பேமெண்ட் கிளாஸும் இருக்கு. சரி, நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று போடுங்க, அனுப்புறேன். நீங்க 9ஆம் ஆண்டு சிங்களம். இப்ப நடந்து கொண்டு இருக்கிற இந்த வகுப்புட குரூப் லிங்க நான் இப்ப செக் பண்ணிட்டேன். ஒவ்வொரு திங்கும் கிளாஸ் இருக்கும், கொஞ்சம் இருங்க, நான் அந்த குரூப்ல செட்டை போட்டு செக் பாக்ஸ்ல
கிடைச்சிச்சா குரூப் லிங்க் சார் இந்த பாடம் பாடத்துல என்ன செய்யறீங்களோ சார் எப்படி ஏழாம் பாடத்துல இருந்து பள்ளிக்கூடத்துல அதுக்கு அப்புறம் படிப்பிக்க இல்ல நாங்க இது முடிஞ்சாப்புல திரும்ப செய்வோம் எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் இருக்கிறீங்களா இருந்தா கிரேட் 9 கிரேட் லெசன் 1 குட் ஈவினிங் சார் கிரேட் 10 ல லிங்க் இருக்கு நம்பர் நம்பரை மார்க் பண்ணுங்க நீங்க கிரேட் 10 ல இருக்குது நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்னு போடுங்க உங்களுக்கு நான் அனுப்பிடுறேன் யூடியூப் வந்து இது நான் யூடியூப்ல நீங்க இதுக்கு இப்பவே போக தேவையில்ல நான் உங்களுக்கு இப்ப செய்யற கிளாஸ் நான் ரெக்கார்ட் பண்றேன் தானே நான் யூடியூப்ல போட்டதுக்கு பிறகு நான் உங்களுக்கு குரூப்ல போடுவேன் குரூப்ல போட்டதுக்கு பிறகு அதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டீங்கன்னா சரி சும்மா நீங்க போய் தேடினீங்கன்னா அதுல சிங்களம் இங்கிலீஷ் இங்கிலீஷ் மீடியம் எல்லாம் இருக்கு குழம்பி போயிருவீங்க உங்களுக்கு உரியத்தை போடுறேன் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணீங்கன்னா சரி சரி பாடத்துக்கு போவோம் என்ன குயிக்கா முடிச்சு கொள்வோம் பொதுவா பிள்ளைகளே மைக்க கொஞ்சம் ஆன் ஆஃப் பண்றேன் உங்களுக்கு பிள்ளைகள நான் இந்த கடிதம் எழுதுறது இந்த நோட்டீஸ் எழுதுறது இந்த ஆராதனை பத்திரம் எல்லாம் எழுதுறது நான் உங்களுக்கு பிறகு நான் படிச்சு தரேன் ஏண்டா இப்ப அந்த பாட புத்தகத்தில் உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சு அதுல உள்ள செயற்பாடுகளை செய்யறது தான் இப்ப நடந்து கொண்டு போகும் அதுக்கு பிறகு பயிற்சி வகுப்புகள் அதுபடி செய்யலாம் இப்ப இந்த ஆராதனை பாத்திரம் உங்களுக்கு தெளிவா விளங்கியிருக்கும் நினைக்கிறேன் அடுத்த விடயத்துக்கு போவோம் இப்ப அந்த டீச்சரோட உள்ள அந்த சங்காதியர் இந்த குருதுமிய இந்த ஆசிரியையோட இந்த மாணவர்கள் கதைக்கிற இந்த உரையாடல் இன்னும் முற்றுப்பெற இல்லை முடிய இல்லை இன்னும் கதைக்கிறாங்க அதையும் பார்த்துருவோம் ஆராதன பாத்திரிய ஹரிமலாசனாய் அழைப்பிதழ் மிகவும் அழகானது திலீப மூணாவது கினாவே திலீப மூணாவது கினாவே திலீப என்ன கொண்டு வந்தீங்க இது ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு அட்டைகள் அது இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க பிள்ளைகள பாருங்க அவர் டீச்சர் கேட்கிறாப்ல திலீப மூணாவது கினாவே திலீப் என்ன கொண்டு வந்தீங்க அக்கா மட்டும் எவப்பு லீவு மாக்கினாவா அக்கா மட்ட எவப்பு எனக்கு அனுப்பிய லியூமாக் கடிதம் ஒன்றை கினாவா கொண்டு வந்தேன் தவ கவுத